So students, இப்போ single acting cylinder activation பார்த்தோம். இப்போ double acting cylinder எப்படி வந்து activate பண்ணுறதும் பார்ப்போம். இது வந்து தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களோட ஃப்ளூயிட் சிம் சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நம்ம ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஐ எம் ஓப்பனிங். ஸோ புது ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். லெட்ஸ் ஓப்பனிங். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டூல் பாரில் பார்த்தீங்கன்னா, இந்த டூல் பார்க்கு பேர் லைப்ரரி. இதில் நியூமேட்டிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ், அப்புறம் எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்கும். நம்ம பண்ண போகிறது ஹைட்ராலிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஹைட்ராலிக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போது என்ன ஆக்சுவேட்டர் தேவை அப்படின்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர் தேவை. நான் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போது டபுள் ஆக்டிங் சிலிண்டரை ஆக்சுவேட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வால்வ் வேணும். அது 3x2 கண்ட்ரோல் வால்வ் வைக்க முடியாது என்னால். அதனால நான் ஒரு 4x3 வால்வை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4x3 வால்வ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புஷ் பட்டனாக இருந்தால் மட்டும் போதும், எனக்கு சொலினாய்டு ஆப்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த காம்போனண்ட் ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபரன்ஸ் கான்ஃபிகர் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல நன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட 4x3 டிசிவி வால் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போது சப்ளை பண்ணணும். ஃப்ளூயிடை ப்ரெஷரோட சப்ளை பண்ணுறது பிரே காம்பனண்ட் தான். அது நம்ம பம்ப், ஃபிக்ஸட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். அதாவது அதோட டிஸ்சார்ஜ் வேரி ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக ஒரே டிஸ்சார்ஜ் தான் கொடுக்கும். அதனால தான் அது பேர் ஃபிக்ஸட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு டேங்க் வேணும். ஸோ பம்ப், வாட்டரை பம்ப் பண்ணணும் அப்படின்னா டேங்க்லேருந்து தான் பம்ப் பண்ணி ஆகணும். அந்த டேங்க் ஒன்று விற்கிறோம். ஓகே, ஸோ இது தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு டேங்க் நமக்கு தேவைப்படும். ஸோ இங்கே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போது சப்போஸ் எக்ஸஸ் வாட்டர் இருக்குது அப்படின்னா, அந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து நம்ம டேங்க்குக்கே திருப்பி ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு ஒரு காம்போனன்ட் யூஸ் பண்ணுவோம், அதுதான் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நான் வந்து காம்போனன்ட்ஸை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே காம்பனண்ட்டை நான் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். பை ரைட் கிளிக்கிங் த காம்பனண்ட், ரொட்டேட் 90 டிகிரி, அவ்வளோதான். ஸோ இப்போது என் காம்பனண்ட் ரொட்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரெண்டு டேங்கையும் நான் தேவையான இடத்த கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டேங்க் வச்சுட்டேன், இன்னொரு டேங்க் வச்சாச்சு. ஓகே, நவ் இப்போது எல்லா காம்பனண்ட்ஸும் ரெடியாக இருக்குது, கனெக்ஷன்ஸ் மட்டும் நான் பண்ணணும். ஃபஸ்ட் ஸோ எங்கே உங்களுக்கு வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பைப்லைன் அதுவே ஜென்ரேட் ஆகும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் இன்லெட். தென் ஃபார் அவுட்லெட், திஸ் இஸ் ஃபார் அவுட்லெட். ஓகே, நவ் ஃப்ரம் ஐ ஹாவ் டு பிரிங் த லைன். ஓகே, லைன் கொண்டு வரணும் டிசிவிக்கு. ஓகே, கொண்டு வந்தாச்சு. நவ் இப்போ ப்ரெஷர் ரிலீஃப் வால்வை நான் வந்து பம்போட ஜாயின் பண்ணணும், பைப் லைனோட ஜாயின் பண்ணணும், பண்ணிடுச்சு. ஓகே, நவ் நவ் இப்போது என்னோட சர்க்கியூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டேங்க்லேருந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணணும், பம்ப் வந்து வாட்டர் பம்ப் பண்ணணும். அந்த வாட்டர் சம் ப்ரெஷரோட டிசிவி வால்க்கு வரும். குறிப்பிட்ட ப்ரெஷரை விட எக்ஸஸ் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷரில் வர வாட்டர் திருப்பி டேங்க்குக்கே ட்ரெயின் ஆயிடணும். ஓகே, குறிப்பிட்ட லெவல் உள்ள ப்ரெஷர் மட்டும் எனக்கு டிசிவி வழியாக எனக்கு சிலிண்டரை போய் ஆக்டிவேட் பண்ணணும் எக்ஸ்டென்ஷனில். திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக், இது எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக். ஓகே, அடுத்தது ரிட்ராக்ஷன் ஆகும்போது நான் சொலினாய்டு வால்வை திருப்பி ஆப்ரேட் பண்ணுவேன். என்னோட போர்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஓகே, பொசிஷனை நான் மாற்றிடுவேன். பொசிஷனை நான் மாற்றும்போது எனக்கு வந்து அவுட்லெட்டில் எனக்கு வாட்டர் சப்ளை பண்ணும். ஸோ சிலிண்டர் ரிட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிமுலேஷன் பண்ணணும் அப்படின்னா மேலே டூல் பாரில் ஒரு பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சர்க்கியூட் சிமுலேஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது
நாம் வால்வ் க்ளோஸா வச்சுக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால எக்ஸஸ் ப்ரெஷரில் வர வாட்டர் எல்லாமே உங்களோட ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வழியாக டேங்குக்கு ட்ரெயின் ஆயிருக்கு. இப்போ நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ மை என்னோட சிலிண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ரிட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அதுக்கு? ஸோ ஒன்ஸ் அகேன் திருப்பி நான் வந்து என்னோட டிசிவியை பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, நவ் மை சிலிண்டர் இஸ் ரிட்ராக்டர். ஸோ திஸ் இஸ் ஹவ் இப்படி தான் சிமுலேஷன் ஒர்க் ஆகும். உங்களோட சர்க்யூட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் இது மூலிமா செக் பண்ணிக்கலாம். இப்போ சிமுலேஷன் முடிஞ்ச பிறகு இதை நான் போன வீடியோவில் சொல்லலை, என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ஆகிடும். தென் பிளேக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறோம். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஒன் செகண்ட் உங்களோட ஒரிஜினல் சர்க்கியூட் வந்துடும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் திருப்பி போயிட்டு நீங்கள் வந்து சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களோட சிமுலேஷன் ஒர்க் ஆகும். தேங்க்யூ.